நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேலம் மாவட்டம் மேட்டுவரை அடுத்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் 17 வயது பிளஸ் டூ மாணவி. அதே பகுதியை சேர்ந்த 21 வயது பாஸ்கரும் பிளஸ் டூ மாணவியும் காதலித்தும் வந்துள்ளனர். ஊரில் யாருக்கும் தெரியாமல் காதலித்த ஜோடிகள் அடிக்கடி வெளியூர் சென்று சுற்றியும் உள்ளனர். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு காதலர்கள் இருவருமே வீட்டை விட்டு வெளியேறி திருமணமும் செய்து கொண்டுள்ளனர். திருமணமான பெண்ணுக்கு 18 வயது நிரம்பாததால் உறவினர்கள் காதல் ஜோடிகளை பிரித்து பஞ்சாயத்து பேசியுள்ளனர். இதில் பெண்ணின் பெரியப்பா மகனான 27 வயது அருண்குமார் மற்றும் குடும்பத்தார் காதலர்கள் இருவரையும் பிரித்தும் வைத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பாஸ்கரன் தனது காதல் திருமணத்தை தடுத்து நிறுத்திய அருண்குமாரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை பாஸ்கர் தனது நண்பரான 20 வயது ஹேம்நாத்துடன் இருசக்கர வாகனத்தில் ஊரை சுற்றியுள்ளார். அப்போது மாரிவளவு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் அருகே அருண்குமார் தனியாக இருந்ததையும் கவனித்துள்ளார். இதுதான் பழி தீர்க்க சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்துள்ளனர் பாஸ்கர். இதனால் வண்டியில் வைத்திருந்த ஆயுதங்களால் தனியாக இருந்த அருண்குமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு இருவரும் தப்பிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்த ஜலகண்டபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உயிருக்கு போராடி கொண்டிருந்த அருண்குமாரை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி அருண்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து ஜலகண்டபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகள் இருவரும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மைனர் பெண்ணை காதலிக்க இடையூறு ஏற்படுத்தியதால் நடந்த இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.